ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. டெய்லி 25 அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு டே 20 சயின்ஸ் 25 க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சிப்கோ ஆந்தோலன் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காடுகள் பாதுகாத்தல், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப்கோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராச்சும் ஒரு மரத்தை வெட்ட வராங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாரும் போய் அந்த மரத்தை கட்டி தழுவிப்பாங்க. அதை தான் சிப்கோ அந்தோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருனால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சுந்தர்லால் பகுகுணா அப்படிங்கிறவர் தான் இந்த சிப்கோ இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்திய தாவரங்களின் பல்வகைமையை கருத்தில் கொள்ளும் போது உலகம் மற்றும் ஆசியாவில் எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம 10வது இடம், ஆசிய அளவில் பார்த்தீங்கன்னா 4வது இடம். அடுத்த கேள்வி, தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டேவ் அப்படின்னு கேட்பாங்க, லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நியூலேண்ட். லா ஆஃப் ஆக்டேவ்ஸை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா நியூலேண்ட். ஸோ இவர் எப்படி தனிமங்களை வரிசைப்படுத்தியிருப்பார் அப்படின்னா, இவர் வரிசைப்படுத்தின தனிமத்தில் முதல் தனிமமும் 8வது தனிமத்துடைய ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கும். ஒவ்வொரு 8வது தனிமத்துடைய ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எண்ம விதி, லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன், F1 கலப்பினத்தை ஒடுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோதனை கலப்பு, அதாவது டெஸ்ட் கிராஸ். F1 ஹைபிரிட்டையும் ஒரு ரிசசிவ் பேரண்ட்டையும் கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு டெஸ்ட் கிராஸ்ன்னு கிடைக்கும். இதே பேக் கிராஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பிங்க் கலப்பு, அதாவது F1 ஹைபிரிட்டை நம்ம ஒன்று டாமினன்ட் பேரண்ட் இல்லாத ரிசசிவ் பேரண்ட் எந்த பேரண்ட் கூட வேணாலும் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம், அது பேக் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிங்க் கலப்பு அப்படின்னு. அடுத்த கேள்வி, ஒரு மேட்சை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மேட்ச் த கரெக்ட் பேர், ஓகேவா? ஸோ லிச்சன்னா யூக்ளினா, ஆல்கே பென்சிலியம், ஜிம்னோஸ்பம், ஆந்தோசரஸ். சரி, வைரஸ் ஹெப்பாட்டிட்டஸ் பி, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிறது வைரஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆல்கே பென்சிலியம், பென்சிலியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பென்சிலியம் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக்கை ஒரு பூஞ்சை, அதாவது ஃபங்கையிலிருந்து தான் வந்து ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க, ஆல்கேலிருந்து கிடையாது. அடுத்த கேள்வி, நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எளிதில் அகற்றப்படும், இந்த பயனுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த கேள்வி, புவி ஈர்ப்பின் முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதிகளிலிருந்து துருவ பகுதிகளில் கூடுமா குறையுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இன்க்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் ஏ, கூடும். த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃப்ரம் ஈக்குவேட்டர் டு த போல் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேனியல் மின்கலத்தின் மின்னியக்கு விசை மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1.10 வோல்ட். அடுத்த கேள்வி, டியூராலமின் தோராய வேதி எபு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அப்ராக்சிமேட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டியூராலமின் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலுமினியம் 95%, காப்பர் 4%, மெக்னீஷியம் 0.5% மற்றும் மேகனீஸ் 0.5%. எம்ஜி அப்படின்னா மெக்னீஷியம், எம்என் அப்படின்னா மேகனீஸ், டியூராலமின். அடுத்த கேள்வி, ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப், சூரிய நிறமாலையில் உள்ள ஃப்ரான்ஹோஃபர் கோடுகள் எதற்கான உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அதாவது கோடு உள்ளீர்ப்பு நிறமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இன் மெமாலியன் ஆர்பிசி, பாலூட்டுகளில் இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0, அதாவது ஆர்பிசியில் வந்து உங்களுக்கு உட்கரு இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. இதே ஆர்பிசி எந்த இடத்துல உருவாது அப்படின்னு கேட்டாங்கன்னா எலும்பு மஜ்ஜையில் உருவாகும், எங்கே சிதைவடையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மண்ணீரல்ல சிதைவடையும். அடுத்த கேள்வி, கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றில் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது, அதாவது ஆல்கஹால், நம்ம மது அருந்துறங்காட்டி தான் வந்து கல்லீரல் சுருக்கம், அதாவது சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படிங்கிற நோய் நம்மளே தாக்குது. அடுத்த கேள்வி, தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆர்கனல் அக்கர்ஸ் ஒன்லி இன் பிளான்ட் செல்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிளையாக்சிசோம். இது பிளான்ட் செல்ஸில் மட்டுமே இருக்கும். இதே ரிபோசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத தொழிற்சாலை, புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரதத்தை சிந்தசிஸ் பண்ணக்கூடியது. இது ரிபோசோம் அப்படிங்கிறது பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம், லெமன் கிராஸில் உள்ள வாந்தியை தடுக்கும் தேவையான எண்ணெய் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிட்ரோனல்லா. இதே கேப்சைசின் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகால இருக்கும், அதாவது பச்சை மிளகாலாம் இருக்குல்ல, அந்த கேப்சை
capsaicin அப்படிங்கிறது சில்லியில இருக்கக்கூடிய ஒரு இது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் கால்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்கீஸ் குரியன். இது அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கற க்வெஸ்சன், ஸோ நல்லா பாத்துக்கோங்க. வர்கீஸ் குரியன். சோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் பொருட்களுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி, நியோப்ரின் இஸ் அ பாலிமர் ஆஃப் த ஃபாலோயிங் மோனோமர். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குளோரோப்ரின். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட உற்றுள் எது உரம் தயாரிக்க பயன்படும் மிக முக்கிய பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்மோனியா. அம்மோனியாவோட வேதியியல் வாய்ப்பாடு, அதாவது கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH3. நெக்ஸ்ட் இந்த குளோரின் பார்த்தீங்கன்னா நீர் சுத்திகரிப்புக்காக குளோரின் யூஸ் பண்ணுவாங்க. குளோரினோட வேதியியல் வாய்ப்பாடு CL. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்குகளில் பயன்படும் ஆடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த மிரர் யூஸ்ட் இன் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் சர்ச் லைட் இஸ் பாரபோலிக் மிரர், பரவளைய ஆடி அப்படின்னு சொல்றாங்க, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மீச்சு எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும், இந்த விதியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித் இன் த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், ஹூ டிஸ்கவர் திஸ் லா. ஸோ இந்த லாவை டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக் அப்படிங்கிற ஒருத்தர், ஆப்ஷன் சி ஹக். அடுத்த கேள்வி, ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகளானவர் ரெஸ்பிரேஷன் சுவாச உறுப்பு மற்றும் கழிவு நீக்க உறுப்பு. ஜெல்லி ஃபிஷ் டஸ் நாட் கண்டெயின் ஸ்பெஷல் ஆர்கன் ஃபார் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். சுவாசத்துக்கும் கழிவு நீக்கத்துக்கும் வந்து ஜெல்லி மீன்களுக்கு ஒரு தனியாக உறுப்புலாம் இருக்காது. அடுத்த கேள்வி, தாவரங்களில் கழிவுப் பொருளான சிஸ்டோலித் எனப்படுவது எவ்வாறு பொதுவாக அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் பிளான்ட்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் சிஸ்டோலித் காமன்லி நோன் அஸ் கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ், கால்சியம் கார்பனேட் படிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த குரோமோஃபோர் ஆஃப் ஃபைட்டோக்ரோம் இஸ் லிங்க்டு டு இட்ஸ் பாலிபெப்டைட் த்ரூ ஃபைட்டோக்ரோமின் குரோமோஃபோர் எதனுடைய பாலிபெப்டைடுடன் எதன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கந்தக அணு, சல்ஃபர் ஆட்டம், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் த்ரூ விச் பாசிங் ஆஃப் த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இன் அ கம்யூனிட்டி இஸ் கால் ஃபுட் செயின். உயிர் சமுதாயத்தில் கரிம பொருட்கள் ஒரு தொடர் வரிசையாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுவது என்பது உணவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உணவு சங்கிலி. இதே உணவு வலை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் உணவு சங்கிலியில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அல்லது குறுக்கீடுகளை தான் நான் சொல்லுவாங்க உணவு வலை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், SiO2 என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு அமில ஆக்சைடு, ஓகேவா, அமில ஆக்சைடு. SiO2 அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அன் அசிடிக் ஆக்சைடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த அமிலத்தை கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது, விச் ஆசிட் இஸ் நாட் கெப்ட் இன் கிளாஸ் பாட்டில்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா HF. HF அப்படிங்கிறது என்ன ஆசிட் அப்படின்னா ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட். HF அப்படின்னா ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட். இந்த ஆசிடை வந்து நம்ம கண்ணாடியில் வைக்க முடியாது. ஸோ இன்னைக்கான கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இது போல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம விஸ்டம் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.